ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2022 வெளியான திருச்சிற்றம்பழம் அப்படின்ற ஒரு கோலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஸ்டோரியில் காதலில் செல்ஃப் எடுக்காத நம்ம ஹீரோ ஊரெல்லாம் காதலையை தேடிக்கிட்டு இருக்கிறாரு, பக்கத்திலேயே தேவதையை வச்சுட்டு. ஃபைனலாக அந்த காதலை ரியலைஸ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் படம். இது ஒரு நல்ல வைபு கொண்ட ஒரு படம், அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழ்க்கை கண்ணாடி மாறிங்க, சின்ன தப்பு பண்ணால் கூட விரிசல் பெருசாகி சல்லி சல்லியாக நொறுங்கிரும். அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும் சல்லி சல்லியாக நொறுங்கியிருக்கு. என் பேர் திருச்சிற்றம்பழம். எல்லோரும் என்னை பழம்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்தே என்னை கலாய்ப்பாங்க பழம் பழம்னு சொல்லி. அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதுவே பழகி போச்சு, எனக்கு புதுசாக ஒன்றும் தெரியல. நம்ம ஹீரோ டூலிங்க் அப்படின்ற ஒரு பிராண்டில் டெலிவரி பாயாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ பார்சலை வாங்கிட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற கதவை தட்டினா ஒரு பையன் தான் அந்த பார்சலெல்லாம் வாங்கிக்கிறான். வாங்கிட்டு டே பழம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பழம் அப்படின்னு ஹீரோ திரும்புகிறாரு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ கூட படித்த பையன்தான். நீ டூலிங்லேயே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ மனசுக்குள்ளே என்ன ஓடுது அப்படின்னா, இவன் பெருமையாலாம் ஒன்றும் கேட்க கிடையாது, இலக்காரமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சரி உடனே ஏன் கிளம்புற, வா உள்ளே பார்ட்டி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூப்பிடும்போது ஹீரோ உள்ளே போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, உள்ளே அணு அப்படின்ற ஒரு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அணுவை நம்ம ஹீரோக்கு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து தெரியும். 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹீரோக்கு செம்ம கிரஸ்ஸு. ஆனால் ஏனி வச்சா கூட அவள் பக்கத்தில் நெருங்க முடியாது அப்படின்ட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டு ஒதுங்கிக்கிட்டாரு. இப்போ உள்ளே போனால் கண்டிப்பாக அவமானப்படுத்துவாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அணுக்கண்ணில் படாமையே அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. ஏரியாவில் சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்த ஹீரோவை ஒரு பஞ்சாயத்துக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டி விட்டுறாங்க. ஸோ போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ரெண்டு போர்டு போட்டு வீட்டுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கதவை திறக்கிறது யார் அப்படின்னா நம்ம ஹீரோடைய தாத்தா தான். என்னோட தாத்தாவுடைய பேர் திருச்சிற்றம்பழம். எஸ், என்னுடைய தாத்தாவோடைய பேரை தான் எனக்கு வச்சிருக்காங்க. என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு பேர் வைக்கும்போது கொஞ்சமாவது யோசிச்சாங்களா என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. எல்லோரும் என்ன பழம்னு கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு இவர் வீட்டுக்குள்ளே போய் உட்கார்றாரு. ஏன்டா லேட்டு, எங்கடா போன அப்படின்ற மாதிரி கேட்க, அதை ஏன் ஏன்ட்ட கேட்குறீங்க, அந்த ஆள்கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கரெக்டாக நம்ம ஹீரோடைய அப்பா வீட்டுக்குள்ளே வராரு. பேசிக்காக ஹீரோவை ஸ்டேஷனில் வச்சு அடித்ததே ஹீரோடைய அப்பா தான். ஹீரோடைய அப்பா தான் அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டராக இருந்திருக்கிறாரு. எல்லோரும் முன்னாடி இவன் தான் என் பையனு தெரிஞ்சுன்னா எனக்கு அசிங்கமாக போயிடும்ல, அதனால தான் ரெண்டு போர்டு போட்டேன் அப்படிங்கும்போது, புல்லானு தெரிஞ்சால் அசிங்கமாயிருமா அப்படின்னு சொல்லி அடித்தாரா இல்லை தெரிஞ்சே வேணும்னு அடிச்சாரான்னு கேளுங்க அப்படிங்கும்போது, என்னையெல்லாம் எங்கள் அப்பா அடித்து வளர்க்கலையா, அது மாதிரி தான் நானும் அடித்தேன் அப்படிங்கும்போது, என்னை எங்கள் அப்பா அடித்து வளர்த்தான், அதே மாதிரி நம்ம பிள்ளையை அடித்து வளர்க்கக்கூடாது அப்படின்றது கூட அவனுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தன்னுடைய அப்பாவை அவன் இவன் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக தன்னுடைய அப்பா கூட ஹீரோ பேசுறதே கிடையாது. ரெண்டு பேர்த்துக்கும் மீடியமாக இருக்கிறது ஹீரோடைய தாத்தா மட்டும்தான். ஹீரோடைய அப்பாவும் ஃபீல் பண்ணுறாரு, இப்படி இவங்க ரெண்டு பேர்த்தோடைய பிரிவுக்கு காரணமாக இருக்கிறது ஹீரோடைய அப்பா பண்ண ஒரு சின்ன தப்பு தான். இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வேலைகளை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நீயே செவ்வாய்க்கிழமை நானும் அப்படின்னு பிரித்து வேலை செஞ்சுப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தாத்தா கூட சரக்கு அடிச்சுட்டு இளையராஜா பாட்டை போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் தாத்தா தான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறாரு. சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவும் அந்த டெலிவரி வேலைக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாரு. இவங்க தங்கியிருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஹீரோனுடைய ஃபேமிலியும் தங்கியிருக்கிறாங்க. ஹீரோனுடைய பேர் ஷோபனா. ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. எப்போ இருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டரலி சின்ன வயசுலேருந்து பிறக்கும் போது இருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான். இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, ஹீரோனுடைய அம்மா போய் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வயசு பொண்ணு காலையில் தூங்கிட்டு இருந்தால் வீட்டுக்குள்ளே லட்சுமி எப்படி வரும் அப்படின்ட்டு ஹீரோயின் திருப்பி கேள்வி கேட்குறாங்க. ஏமா நீ வயசு பொண்ணாக இருக்கும்போது சீக்கிரமாக தானே எழுந்த, லட்சுமி எங்கே அப்படின்னு கேட்க, இப்படி எகத்தளமாக கேள்வி கேட்கறத நிப்பாட்டிட்டு சீக்கிரமாக ரெடியாகு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் எழுந்து வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கி நியூஸ் பேப்பரை மறைச்சி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு மத்தியானம் ஒரு 12:30 மணிக்கு தான் ஷிஃப்ட் டைமு. இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கேட்டு கிட்ட கேபு வரப்போது அந்த கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டே தூங்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ இலையை தூக்கிட்டு வந்து காதுக்குள்ள விட்டு விளையாட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. டே எனக்கு மட்டும் 12 மணிக்கு தான் காலையில் விடியுதுன்னே தோணுதுடா, எனக்கு தூக்கம் தூக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கனடா ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வந்திருக்கு, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்காக நம்ம ஹீரோ இங்கே இருக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அந்த கனடா ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டிருக்காங்க. அப்போ கரெக்டாக கேப் வர டைம் ஆகிடுச்சு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஹீரோனுடைய தம்பியோட பைக்கில் காற்ற பிடுங்கி விட்டுறாங்க. எதுக்கு காற்ற பிடுங்கி விடுற அப்படின்னு கேட்டால் அவங்க கூட சண்டை, அதனால தான் காற்ற பிடுங்கி விடுறேன், இரும நடந்து போட்டோம் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு என் கூட ஏதாவது பஞ்சாயத்துனா என் வண்டியில் காற்றுலாம் பிடுங்கி விட்றாது என்ன அப்படிங்கும் போது, ஓ வண்டியா டப்பா வண்டியா பைக்கில் போகலாம்ல பையன் மாதிரி கெத்தா ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆ ஆ எல்லாம் எனக்கு தெரியும், போய் முட்டிக்காத போய் கேபில் ஏறி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. எந்த பொண்ணு நம்மளை இந்த குளத்தில் பார்த்துடக்கூடாது அப்படின்னு நினச்சாரோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துறாங்க. ஸோ அணு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ அங்கே பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பழம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ டூலிங்க்லேயே வேலை பார்க்குற அப்படின்னு பேச்சு கொடுக்குறாங்க. ஆமாம் நான் இதில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சாதாரணமாக பேசுகிறாரு. சரி சரி உன்னுடைய நம்பர் தெரியா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க நம்பரை வாங்கிக்கிறாங்க. இந்த விஷயத்தை போய் ஹீரோயின்ட்ட
ஷேர் பண்ணும்போது உண்மையிலேயே அவன்கிட்ட நம்பர் வாங்கினாலா அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் ஆமாம் உண்மையிலேயே தான் அவன் நம்பர் வாங்கினா, நான் தான் இவ்வளோ நாள் என்னை வந்து ரொம்ப குறைவாக இட போட்டுட்டு இருந்தேன், உண்மையிலேயே நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ சரியாக படலை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்லை அவளுக்கு என்கிட்ட நம்பர் கொடுக்கணும்னு தோணியிருக்கு, அவளுடைய நம்பர் என்கிட்ட இருக்கணும்னு தோணியிருக்கு, அதனால தான் அவள் கொடுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்ல, கரெக்டாக அவனு கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக கேட்க, இந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரைக்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால எங்களுக்கு டெலிவரியே ஆகலை, நாங்கள் பசியோடு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அப்படியா நான் என்ன டெலிவரி பண்ணுறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு டக்குன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்தில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்தியா உன்னை யூஸ் பண்ணிக்கிறாடா, பர்சனல் டெலிவரி மேனாக வச்சிருக்கிறா அப்படிங்கும்போது, அப்படிலாம் கிடையாது, ஒரு சின்ன ஹெல்ப் தானே அப்படின்ட்டு அவங்க சொன்ன ரெஸ்டாரண்ட்லலாம் ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போய் நம்ம அணுக்கிட்ட கொடுத்தா அணு இந்த டிப்ஸு அப்படின்னு காசை நீட்டுறாங்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அங்கேருந்து சேடோடு வராரு, அஜ்ஜையோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அணுவும் நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக ஹீரோனோட வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன், அவள் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி காசை நீட்டிட்டா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன்ல அவள் அவனை யூஸ் பண்ணிக்கிறாடா அப்படின்னு. அப்புறம் வழக்கம் போல் நம்ம ஹீரோ அடுத்த நாள் அந்த டெலிவரி வேலைக்கு கிளம்புறாரு. ஹீரோடைய அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. அப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு சின்ன குழந்தையை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த குழந்தைய போலீஸ்காரங்க தொடர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஹீரோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த கஸ்டமர் கண்டமேனிக்கு அட்ரஸ் சொல்ல தப்பான வீட்டில் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிடுறாரு. கதவை தொடர்ந்து அவர் நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி அந்த குழந்தை இருக்கிறத ஹீரோ பார்த்துடுறாரு. உடனடியாக அந்த ஆர்டரை கரெக்டான வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கே ஹீரோடைய அப்பா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட விஷயத்தை சொல்லி போலீஸ்காரங்களை இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாரு. ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தையும் ரெஸ்கியூ பண்ணுறாங்க, அந்த ஒரு ரவுடியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரவுடியை அரெஸ்ட் பண்ணும்போது புல்லட் சவுண்டு கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஹீரோ அங்கிருந்து போயிடுறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அங்கே இருக்கக்கூடிய ரவுடி பையன் நம்ம ஹீரோடைய அப்பாவை மிரட்டிக்கிட்டு இருக்கான், நான் வெளியே வந்ததுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்ட்டு. அடுத்த நாள் ஹீரோவும் ஹீரோட தாத்தாவும் டீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோடைய அப்பா ப்ரெஸ் மீடியா கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, சரியான நேரத்துக்கு போலீஸ்காரங்க வந்ததுனால அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இவர் ஏதோ ஹீரோ மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, நான் தானே ஹீரோ, நான் வந்து தகவல் கொடுத்ததுனால தானே இவங்க போய் கரெக்டாக பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இவர் தகவல் கொடுத்து நாங்கள் போய் பிடிச்சோம், புல்லட்டு சத்தம் கேட்ட உடனே ஓட்டு வந்தானே அப்படிங்கும்போது, எனக்கு எதனால் அந்த பயம் வந்தது, பயந்தாங்கோலியாக மாறினதுக்கு காரணமே இவன் தானே அப்படின்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பேசி நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ மேலே கையை வச்சிடறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய தாத்தா கிட்ட அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, அவன் அவங்க அப்பா அடிச்சிட்டாரு அப்படின்னு மாடியில் போய் படுத்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அப்பா ரூம்குள்ள வந்து, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அவனை என்ன வேணாலும் திட்டுங்க ஆனால் அவன் மேலே கையை வைக்காதீங்க அப்படின்ட்டு, திரும்ப திரும்ப அதையே பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம், இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அப்படியே மாடியில் படுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி நோண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம அணு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க, அன்னைக்கு நான் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கக்கூடாது சாரி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ உடனே சமாதானம் ஆயிடுறாரு. ஏன்னா அஞ்சாம் கிளாஸ்லேருந்து அணு மேலே ஒரு க்ரஷ் இருக்கு இல்லையா, அதனால் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானையும் போடுறாங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோன்னு அந்த கேட்டு கிட்டே வந்து நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டைமுக்கு தான் நம்ம ஹீரோவும் கிளம்புவாரா, ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு தான் கிளம்புவாங்க. இது பழக்கமாகவே ஆயிடுச்சு, அன்னைக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ வரவே இல்லை. நம்ம ஹீரோனு வேலையை முடிச்சுட்டு நேராக அவங்களுடைய வீட்டுக்கு போய் பேக தூக்கி போட்டுட்டு ஹீரோடைய வீட்டுக்கு போனால் ஹீரோடைய தாத்தா ஏதோ ஒன்று மூஞ்சிக்கு அப்ளை பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. யோ தாத்தா என்ன இது அப்படின்னு கேட்கும்போது, ரித்திக் ரோஷன் மாதிரி பல பலன் ஆகணும் இல்லையா, அதுக்காக அப்படிங்கும் போது நீ என்ன பண்ணாலும் இப்படிதாயா இருப்ப, எங்கே உன் பேரன் அப்படின்னு கேட்கும்போது, அவன் காலையில் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறேன்னு கிளம்பி போனான், வரவே இல்லை அப்படின்னு சொல்ல, அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டை எல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே அணுக்கு கையை கொடுத்தா அணு ஒரு ஹக் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம அணு சொல்கிறாங்க, உன் கூட நான் நார்மலாக இருக்கணும்னு நினச்சேன் அப்படிங்கும் போது, நீ நார்மலாக இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி ஹக் கொடுத்தாலே போதும் அப்படிங்கும் போது மறுபடியும் இன்னொரு ஹக்கும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோனும் ஃபேஸில் அதெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தாத்தா பக்கத்துலேயே உட்காந்துட்டு, யோ தாத்தா இது விளங்கும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்க, சத்தியமாக விளங்காது அப்படின்னு ஹீரோடைய தாத்தாவும் சொல்லிடுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ கேட்குறாரு, நீங்கள் எப்போதுமே இப்படி தானா பார்ட்டி தண்ணி அப்படின்னு ஜாலியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் ஜட்ஜ்மெண்டல் ஒரு டோனில் கேட்குறேன், இதுவும் ஒரு வாழ்க்கை தானே அப்படிங்கும் போது, புரியுதுங்க உங்கள் உலகம் வேறு என்னோட உலகம் வேறு அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் இப்போ ரெண்டு பேரும் ஒரே உலகத்தில் தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு முத்தத்தை வச்சுட்டு அங்கேருந்து அணு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே ஜாலியாயிருது. நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா சொல்லாமல் கொல்லாமல் காலையில் போயிட்டான்ல, அதனால் அவங்க கூட பேசவே கூடாது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோன் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. என்னடி இது மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, என்னென்ன எடுத்து பாரு அப்படின்னு ஹீரோயினுடைய தம்பி சொல்ல, இல்லை அவன் தான் மெசேஜ் பண்ணுவான், நான் எடுத்து பார்த்தேன்னா ஆன்லைன் நோட் வந்துடும், நான் அவாய்ட் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கும் போது, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோனுடைய தம்பி எடுத்து மொபைல் பார்க்க, அப்போ தான் வண்டி பஞ்சர் ஆகி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல லாக் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டு, என்னடா சொன்னாவ அப்படின்னு கேட்கும்போது, அவளுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டு ஹக் ஒரு முத்தம் கொடுத்தா அப்படிங்கும் போது முத்தம் கொடுத்தாளா அப்படின்னு கேட்க, ஆமாம் கன்னத்தில் கொடுத்தா அப்படிங்கும் போது, இப்போ அதெல்லாம் சாதாரண ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
அப்போவே ட்ரீம்லேயே ஒரு பாட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் கலந்துக்கிறாங்க. அப்போ ஆடிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு அவகிட்ட எப்படியாவது காதலை சொல்லணும், எப்படி சொல்கிறதுன்னு சொல்லு அப்படிங்கும்போது இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பியா, நான் ஸ்டெப்பை மறந்துன்னு வையன் அம்மாவனே அவனை சும்மாவே விடமாட்டேன் பார்த்துக்கோ அப்படிங்கும்போது ஏ ஐடியா கூட அப்படிங்கும்போது அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, உனக்கு ட்ராயிங்லாம் வரைய தெரியுமா, பொண்ணுங்களுக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும், அது மூலமாக நீ வந்து உன்னோட காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ப்ரிப்பேர் ஆகிட்டு அனுபவ பார்க்கறதுக்காக போய் காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. பெண்ணே எனக்கும் உன் மேலே ஆசை, அதை எப்படி உன்கிட்ட பேச, எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை, நம்ம கல்யாணத்தன்னைக்கே போடுவோம் பூசை அப்படின்னு தன்னோட ஆத்மாத்தமான காதலை தன்னோட வரிகளில் சொல்கிறாருங்க. உடனே குபீர்னு அணு சிரிச்சிட்றாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆக்சுவலாக உண்மையாக நான் உங்களை காதலிக்கிறேங்க அப்படின்னு ஹீரோ காதலை வெளிப்படுத்திடுறாரு. ஜோக் பண்ணாத அப்படிங்கும் போது ஜோக்கா அப்படின்னு கேட்க, நீ விளையாடாத எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படிங்கும் போது, இல்லை நீங்களும் என்கிட்ட ஃப்ளட் பண்ணீங்க தானே அப்படிங்கும் போது, சரி விடுங்க அப்படின்னு சொல்ல, எஸ் நான் ஃப்ளட் பண்ண தான், ஃப்ளட்டிங் வேறு லவ் வேறு, அதுக்கு முதல் நீ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கும் போது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. போகணும் தானே அப்படிங்கும் போது, ஆமாம் நான் போகணும் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. சார் ஓகே அப்படின்ட்டு ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நம்ம ஹீரோயின்ட்ட போய் இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாரு. அதெல்லாம் ஓகே, ஆனால் நான் ஜோக் பண்ணுறேன்னு சொல்லிட்டா பார்த்தியா, அதுதான் என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. நான் கவிதை சொன்னேன் அப்படின்னு ஹீரோடைய தாத்தா கேட்க, நம்ம ஹீரோயின் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு, பெண்ணே எனக்கு உன் மேலே ஆசை, அதை எப்படி உன்கிட்ட பேச, எக்ஸ்ட்ராவாக முளைக்குது மீசை, கல்யாணத்தன்னைக்கே போடுவோம் பூசை, வேறு லெவலில் அப்படிங்கும் போது இந்த கவிதையை சொல்லாமல் இருந்திருந்தாலாவது ஒர்க் அவுட் ஆயிருக்குண்டா அப்படின்ட்டு ஹீரோடைய தாத்தா உள்ளே போயிடுறாரு. ஹீரோயின் ஹீரோவை பார்க்க ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஃபீல் பண்ணுறையாடா, உன்னை நான் தனியாக விடணுமா, சரி நான் உன்னை தனியாக விடுறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய தாத்தாவும் ஒன்றா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோடைய தாத்தா லவ்னா என்ன தெரியுமா அப்படிங்கும் போது, யோ நீ லவ்னா சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்க, சொல்கிறேன் கேளு, முத்துராமு அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சண்டா அப்படின்னு சொல்ல, இது பையன்கிட்டையா அப்படின்னு ஹீரோ கேட்குறாரு. டே அது பொண்ணு தாண்டா அப்படிங்கும் போது, இல்லை பேர் வந்து பையன் பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பாட்டி பேர் ஒன்றும் முத்துராமு கிடையாது அப்படிங்கும் போது, நான் சொல்கிறத முழுசாக கேளுடா, அப்புறம் எனக்கு கயல்வழியை பிடிச்சி போனதுனால கயல்வழி பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாட்டி பேர் கயல்வழியும் கிடையாது அப்படிங்கும் போது, டே நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. எனக்கு என்ன புரியுதுன்னா, உன் ஊர் பக்கம் போனால் உன் சாயலில் நிறைய பேர் இருப்பாங்கன்னு மட்டும் புரியுது அப்படிங்கும் போது, பேசிக்காக தாத்தா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பெண்கள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையும் ஸ்மூத் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்ல வராரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஹீரோயினுடைய தம்பி பார்த்தீங்கன்னா, என்னோட லவ் செட் ஆகிடுச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக் கொடுக்க, நம்ம ஹீரோ அந்த கேக்கை தூக்கி ஹீரோயினுடைய தம்பி மூஞ்சிலேயே அடிச்சுட்டு வெளியே வந்தால் ஹீரோயின் ஓடுறாங்க. இதெல்லாம் உன்னோட பிளான் தானா அப்படின்னு துரத்திட்டு வர, ஏய் உண்மையிலேயே அவனுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்னை வெறுப்பேத்துறையா அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து ஒன்றா தியேட்டருக்கு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு, கிட்ட பாப்கார்ன் வேணுமானு கேட்டேன், நீ வேணான்னு சொல்லிட்டேன், இனி ஏன் பாப்கார்னில் கையை வச்சானா சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படிங்கும் போது, எனக்கு வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. படம் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் ஹீரோவுடைய அந்த பாப்கார்னை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போவே நான் சொன்னேன்ல, நீ எதுக்கு என் பாப்கார்ன் எடுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. சரி நான் போய் வேறு பாப்கார்ன் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ அந்த தியேட்டர்லேருந்து வெளியே வராரு. அப்போ கடைசி ஹீரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அணுவும் அணுவோட ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது அவன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப சோகமாக வெளியே வந்து பாப்கார்னை வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காடுறாரு. உள்ளே உட்காந்த உடனே இந்த அணுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டூ இங்க் இங்கெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்களா, என்னோடய சீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணி பார்க்கலாம், இந்த ஆர்டர்லாம் கொண்டு வந்து கொடு பார்க்கலாம் அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, கமெண்ட் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்கு. இன்டர்வெல்ல வெளியே வரும்போதும் நம்ம ஹீரோவை கேவலமாக பேசி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. உங்களுக்கு என்னடா வேணும், எதுக்காக கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அந்த பசங்க நம்ம ஹீரோயினையும் ஒரு மாதிரி பேசிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சண்டை வேண்டாம் நம்ம இங்கிருந்து போகலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தி ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வர, நம்ம ஹீரோயின் வந்து திட்டுறாங்க, ஏண்டா உனக்கு ஒன்றுன்னா நான் வந்து நின்னல, எனக்கு ஒன்றுனா நீ வந்து நிற்கணும்ல, அவனுக்கு எப்படி பேசுகிறானுங்கன்னு உனக்கு தெரியுதுல அப்படிங்கும் போது, இங்கே பாரு சோபனா, என்னை பற்றி உனக்கு முழுசாக தெரியும், தெரிஞ்சிட்டே சண்டை போடு அப்படின்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணி போகிறது தான் நல்லது அப்படிங்கும் போது, அதுக்குன்னு எல்லா விஷயத்தையுமே இப்படியே இருந்துருவியாடா, அவன் என்ன அசிங்கமாக பேசுகிறான்டா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவார், என்ன புரிஞ்சுக்காதவங்க யாரும் என்னோட லைஃப்பில் இருக்க வேணாம், இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னை தாண்டி ஒருத்தங்க வருவாங்க பாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ளே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா யூனிஃபார்மை அயன் பண்ணும்போது ஓட்டை விழுந்துருது. ஓட்டை விழுந்தா என்ன, அப்படியே போட்டு போட்டும் அப்படின்ட்டு இவர் பாட்டுக்கு ரெண்டு பீரை எடுத்துகிட்டு உள்ளே போய் படுத்துக்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பசிக்குது அப்படின்னு சாப்பிட்லான்னு வந்து உட்கார்றாரு. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா அந்த யூனிஃபார்மை பார்த்துட்டு, யார் அயன் பண்ணது, ஏன் இப்படி ஓட்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோடைய
தாத்தா அப்படியே பார்க்குறாரு, நான் தாண்டா அயன் பண்ண அப்படிங்கும்போது நாளைக்கு என்னை வந்து புகழாரம் சுட்டுறதுக்காக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்கிறாங்க, நாளைக்கு காலையில் பார்த்துருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன், இதெல்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோடைய தாத்தா சொல்கிறாரு, இல்லை சாப்பிடும்போது சொல்லான்னு இருந்தேன் அப்படின்ட்டு. நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஒன்று நான் அயன் பண்ணிக்கிறேன் இல்லை அவன் அயன் பண்ணுவான்ல அப்படிங்கும்போது நம்ம ஹீரோக்கு கோவம் வந்துடுது. யோ தாத்தா சொல்லு, நான் தான் அயன் போட்டேன் இப்போ என்னவா அப்படின்ட்டு நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு சமக்கம் வந்துடுது. இதில் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு ஆர்குமெண்ட்டு, அந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம ஹீரோ சாப்பாட்டு தட்டெல்லாம் கீழே தள்ளி விட்டுறாரு. அப்போ ஹீரோடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை எடுத்து இப்படி போட்டு கீழே உடச்சி, இந்த மாதிரி ட்ராமாக்கெல்லாம் எனக்கும் பண்ண தெரியும், இங்கே ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ள சண்டை. அப்போ தான் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் ஏன் இந்த 10 வருஷமாக பேசலை அப்படின்றத காட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா தங்கச்சி ஹீரோ அப்படின்னு காரில் ஜாலியாக போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஹீரோடைய அப்பா காரில் போகும்போது காரை ஓட்டிக்கிட்டே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி ஃபோனை வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாரு. மறுபடியும் ஹீரோடைய அப்பா அந்த ஃபோனை எடுத்துகிட்டே காரை ஓட்ட அந்த கார் கொண்டு போய் லாரியில் மோதி அந்த ஒரு சின்ன தப்புனால ஹீரோடைய அம்மாவும் தங்கச்சி இறந்து போயிடுவாங்க. இப்போ எனக்கு அம்மா வேணியா என்னோட தங்கச்சி வேணியா உன்னால் கொடுக்க முடியுமாயா அப்படின்னு ஹீரோ சண்டைக்கு நிற்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா பதில் சொல்ல முடியாமல் நின்றுட்டு இருக்கிறாரு. என்ன கோழை அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறார் இல்லையா, எதனால் நான் கோழையானேன், அந்த ஒரு விபத்தில் என்னுடைய அம்மாவும் தங்கச்சி இறந்து கிடந்தாங்கயா என் கண்ணு முன்னாடி, எப்படியா எனக்கு தைரியம் வரும் சொல்லு பார்க்கலாம், அதனால் இதுக்கு மேலெலாம் இந்த வீட்டில் இருக்க முடியாதியா, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சரி நாளைக்கு கிளம்புவியாம்மா இப்போ வந்து படு அப்படிங்கும்போது, என்னையா பேசிகிட்டு இருக்கேன், நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது, என்னடா பண்ண சொல்கிறேன், நடந்தது நடந்து போச்சு எல்லோருக்குமே வருத்தம் தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி அந்த ஆள் மேலே இருந்த கோவத்தில் சாப்பாட்டை தூக்கி வீசிட்டேன், எனக்கு இப்போ பசிக்குது சோறு போட்டு வரியா அப்படின்னு கேட்க தாத்தா சிரிச்சுட்டு அப்படியே போகிறாரு. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ எழுந்து வந்து வீட்டுக்குள்ளே பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்குது. நம்ம ஹீரோ வழக்கம் போல் ரெடியாகி அவரோட வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ ஹீரோடைய அப்பா உட்காந்து அந்த யூனிஃபார்மை தைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி பைக்கில் டெலிவரி பண்ணுறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறாங்க, உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்ட்டு. ஹீரோ அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோயின் கிட்டே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தாக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு உள்ளே போய் பார்த்தா தாத்தா நார்மலாக தான் நின்றுட்டு இருக்கிறாரு. தாத்தா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உள்ளே போய் பாரு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோவும் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு ஒன் சைடு கையும் காலும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் இருக்கிறாரு. டாக்டர் சொல்கிறாரு, உங்களுடைய அப்பாவோட உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது, அவருக்கு ஒன் சைடு கையும் காலும் ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு, சீக்கிரமாக குணப்படுத்திடலாம், அவரை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஹீரோடைய தாத்தா தான் ஹீரோடைய அப்பாவை ரொம்பவே கவனமாக கேர் பண்ணிக்கிறாரு. ஹீரோக்கு தான் அவங்க அப்பாவை பிடிக்காது, பட் இருந்தாலும் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹீரோ தன்னுடைய தாத்தா கிட்டே போயிட்டு சொல்கிறாரு, யோ தாத்தா அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்தால் சிங்க மாதிரி இருக்கும்யா, என்னை அடித்தாதான் அவர் கெத்து, இப்படி உட்காந்தா அவர் கெத்தே கிடையாதுயா, என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் ஹீரோடைய அப்பா பாத்ரூம் போகிறதுக்கு ஹீரோடைய தாத்தாவை கூப்பிட்டு இருக்கும்போது ஹீரோ போயிட்டு ஹீரோடைய தாத்தாவை எழுப்புனா அவர் எழுந்திருக்க மாட்டேன்றாரு, அவர் வேணுன்னா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய அப்பா பாத்ரூம் போகிறதுக்காக கீழே விழுந்துடுறாரு. உடனடியாக நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா தூக்கி உட்கார வைக்கிறாரு. என்னை மன்னிக்கவே மாட்டேயாடா அப்படின்னு நம்ம ஹீரோடைய அப்பா சோகமாக கேட்கும்போது ஹீரோக்கு அவர் மனசில் இருந்த அந்த 10 வருஷம் கோவம் அப்படியே உடஞ்சி போயிடுது, அலாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. ஹீரோடைய தாத்தா சொல்கிறாரு, இப்போ உங்கள் அப்பனுடைய வருமானம் நின்று போச்சு, நானும் வீட்டில் சும்மா தான் இருக்கிறேன், உன்னுடைய வருமானத்தை வச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் வீட்டெல்லாம் செலவு பண்ண முடியாது, ஒழுங்காக படித்து எக்ஸாமை பாஸ் பண்ணி நல்ல வேலையில் ஜாயின் பண்ணுற வழியை பாரு அப்படிங்கும்போது ஹீரோடைய அப்பா சொல்கிறாரு, நான் தான் அவன் பேரில் காசு போட்டு வச்சிருக்கேன்ல, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது என்னுடைய நோக்கமே அவனை படிக்க வைக்கணும் அப்படின்றது தான், சோபனா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், அவன் ஒழுங்காக படிக்கட்டும் நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி ஹீரோடைய தாத்தா சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும், அது ஹீரோடைய அம்மா வீட்டிலிருந்து. ஹீரோடைய அம்மா இறப்புக்கு காரணமாக இருக்கிறது ஹீரோடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கே ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவார். சொந்த பந்தத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய தாத்தா போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் கிளம்புவாங்க. அப்போ நம்ம ஹீரோ நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட வந்துருவாங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய தாத்தா சொல்லுவார், நான் சாவரத்துக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணத்தை மட்டும் பார்த்தணுண்டா அப்படின்ட்டு, நீ வேணா பாரு ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே உனக்கான ஒரு பொண்ணை நீ பார்ப்ப அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோ அந்த ஒரு ஃபேண்டஸியில் மிதக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஊருக்கு போன உடனே ஹீரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா ஹீரோ அம்மாவோடைய அம்மா அப்பாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவார். அவங்க வந்தோடனே கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க, இப்படி நான் ஒரு நடந்துருச்சு அப்படின்றதுனால உறவு அப்படியே விட்டுருவீங்களா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில் ஹாப்பியாக கலந்துக்கிறாங்க. அங்கே ஒரு சில பேர் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு வந்து டான்ஸ் ஆடும்போது அதில் ஒரு பொண்ணு மட்டும் தப்பு தப்பாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோடைய மாமா கிட்ட போயிட்டு, மாமா அந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்கும்போது, தாண்டா புரியுது நீ ஏன் என்ன மாமானு கூப்பிட்ற அப்படின்னு அவர் டென்ஷன் ஆயிடுறாரு, சொல்ல மாட்டேன்றாரு. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல, ஓ இந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா, அப்போ தள்ளி போடாத டேரெக்டாக போய் பேசுறீ அப்படின்னு கோயிலில் வச்சு பேச வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோ பேசலான்னு போயிட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்க ரஞ்சனின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டான்ஸ் ஆடினது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா ஆடினீங்க அப்படின்னு சொல்ல அந்த ரஞ்சனி அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து அவகிட்ட என்னடா சொன்னேன் இப்படி அழுதுட்டு போகிற அப்படிங்கும்போது, இல்லை நல்லா ஆடினீங்கன்னு தான் சொன்னேன் அப்படிங்கும்போது, ஏ அந்த பொண்ணுக்கே தெரியும் அந்த பொண்ணு மொக்கையாக தான் ஆடி இருக்குன்னு, நீ அதையே சொன்னானா கலாய்க்கிறேன்னு நினச்சிக்கல அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துடுது. அப்புறம் அந்த சண்டையை சமாதானப்படுத்துகிறேன்
அப்படின்னு தாய் கிழவின்னு ஒரு பாட்டை போட்டு ஜாலி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் தன்னுடைய மாமாவை மீட் பண்ணி, மாமா எனக்கு அந்த பொண்ணு யார் எங்கே தங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது, சரி வா காட்டுறேன் அப்படின்னு அந்த பொண்ணோடைய வீட்டை காட்ட, நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி காலையில் நான் அந்த ஒரு நோக்கத்தில் சொல்லலைங்க, உண்மையிலேயே நல்லா ஆண்டிங்க, சாரிங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பேர் என்னங்க அப்படின்னு ரஞ்சனி கேட்க, ஹீரோடைய மாமா பழம் அப்படின்றாரு. அவங்க குபீர்னு சிரிச்சிடுறாங்க. என் பேர் திருச்சிற்றம் பழங்க, என்னோட தாத்தாவோட பேர் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, எனக்கு ஊருக்கு போகிறதுக்கே மனசு இல்லை, இப்போ தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வைபே உருவாகலை அப்படிங்கும் போது நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேச வைக்கிறான்னு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி கூட நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு போகிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோ மீட் பண்ணி, நான் ஊரை விட்டு போகிறேன், டச்சிலே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நாம் ஏன் டச்சில் இருக்கணும் அப்படின்னு ரஞ்சனி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, நாம் ஏன் டச்சில் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்செட் ஆயிடுறாரு. சரி யாராத்தர் பார்த்தா பிரச்சனை ஆயிரும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சிம்பிளாக ரஞ்சனி கிளம்பிடுறாங்க. இப்போ எல்லா லக்கேஜும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பல்ப் ஆயிடுது. அங்கே இருக்கிற பாட்டிக்கிட்ட ஒரு மொபைலை கொடுத்துட்டு எப்போ பேசணுன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க எல்லோருமே கிளம்புறாங்க. ஐயோ தாத்தா, எல்லாம் உன்னால் வந்ததையா, நீ தானையா சொன்னேன் இந்த மாதிரி ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைவான்னு, எங்கேயா பொண்ணு அமைஞ்சா அப்படிங்கும் போது, நான் சொன்னது அந்த பொண்ணை கிடையாது, எனக்கு பார்த்தியா அந்த பொண்ணு அப்படிங்கும் போது, சோபனா அவளையா அப்படிங்கும் போது, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு, உங்களை ஒருத்தர் ஒருத்தருக்கு தெரியல அப்படிங்கும் போது, நான் அவளை அந்த ஆங்கிளில் பார்த்தது கூட கிடையாதியா அப்படிங்கும் போது, இனிமேல் பாடுறா நீங்களாம் லவ்னா என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியான லவ் ஸ்டைலை மாற்றிக்கிறது தான் லவ்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பேர் லவ் கிடையாதுரா, ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது தான் லவ் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அடுத்த நாள்லேருந்து ஹீரோயின் லவ் அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிள்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாரு, ஈவினிங் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இப்போவே சொல்லு அப்படிங்கும் போது, இல்லை ஈவினிங் வெயிட் பண்ணு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு எக்ஸாமெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம ஹீரோயினை நிப்பாட்ட வச்சு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பட்டுன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு, இப்போ நீ சொன்ன விஷயத்த நீ சொன்னதாகவே நினைக்காத, மறந்துடு, நாளையிலேருந்து ஒழுங்காக என்கிட்ட வந்து பேசி, இந்த மாதிரி வீடெல்லாம் பிகேவ் பண்ண மாட்டல அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோக்கு செம்ம கோவம், தாத்தாவுடைய கழுத்தை பிடிச்சி, ஐயோ தாத்தா எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்கும், அதையும் கெடுத்து விட்டே, எப்படியே நான் அந்த பொண்ணுடைய முகத்தை முடிப்பேன் அப்படின்ட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினுடைய முகத்தை முடிக்கிறதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உள்ளே இருந்துகிட்டே ஹீரோயின்ட்ட நான் உள்ளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் வெளியே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கனடா ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு இல்லையா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஓகே பண்ணிடுறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஹீரோ ஒழுங்காக ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன்றாரு, பேச மாட்டான்றாரு அப்படின்ற ஒரு கோபத்தில் ஹீரோ அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இது வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ரெண்டு பேருமே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு லைட்டாக தான் வலிச்சுது, ஆனால் இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆனதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு பேசிகிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும்போதே அந்த ரவுடி நம்ம ஹீரோடைய அப்பாவை பழி வாங்குறதுக்காக வந்துட்டான். ஹீரோவோட அப்பாவை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ வெறித்தனமாக அடிக்கிறாரு. சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் ஸ்டேஞ்சர்ஸ் வருவாங்க, அந்த ஸ்டேஞ்சர்ஸ் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போவாங்க. அந்த வகையில் தான் இந்த ஸ்டேஞ்சர்ஸ் கிட்டிருந்து என்னோடய அப்பாவை காப்பாற்றணும்னு வெறித்தனமாக அடித்தேன், அப்போ தான் எனக்கு இருந்த தைரியமும் வெளிவந்தது, அப்பா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வரவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கோவத்தில் இருப்பாங்க. நம்ம ஹீரோனும் இந்த கனடா ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நம்ம ஹீரோடைய தாத்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி தாத்தா நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது ஹீரோ ஹீரோயின் மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வேலைக்கு கிளம்பிடுவார். நம்ம ஹீரோயின் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினே வாண்டடாக ஹீரோக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு கனடாவில் வேலை கிடச்சிருக்கு, நான் போக போகிறேன் அப்படிங்கும் போது எப்போ திரும்ப வருவேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் திரும்ப வரமாட்டேன், ரெண்டு வருஷம் ஆகும் அப்படிங்கும் போது ஹீரோக்கு கஷ்டமாக இருக்குது. நான் 10 மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணும், 9 மணிக்கு நாங்கள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அங்கே வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படி வர வழியிலேயே போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க ஹெல்மெட் போடலை அப்படின்றதுக்காக. இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஏர்போர்ட் செக்கிங்லாம் முடிஞ்சு அவங்க உள்ளேயே போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நினச்சாலும் ஹீரோ பார்க்க முடியாது. நான் வந்துட்டுருக்கேன், கேப் புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும் போது, நான் நினச்சாலும் வெளியே வர முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கனடா கிளம்பிடுறாங்க. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஹீரோனுடைய வீட்டுக்கிட்ட போகும்போது ஹீரோயினுடைய அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வீடே வெறிச்சோடி இருக்குது அப்படிங்கும் போது ஹீரோ ரொம்ப மனவேதனையோடு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய தம்பி ஒரு சில பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாரு. அதில் இருக்கிறது பூரா வேலண்டைன்ஸ் டே கார்டு, ஃபுல்லாக கிஃப்ட்ஸு, கிரீட்டிங் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு ஹீரோ பார்க்கும்போது, அவள் 5ஆம் கிளாஸ்லேருந்து உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாயா, அது உன்கிட்ட காதில் சொல்லவே இல்லையே தவிர உன் மேலே அளவு கடந்த அன்பை வச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல, நான் சொன்னனே அப்படிங்கும் போது, எப்பயா நீ சொன்ன, ரெண்டு பொண்ணுங்க கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து சொன்னேன், இத்தனைக்கும் அந்த பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவகிட்டே நீ ஐடியா கேட்குற, எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு சிரிச்சுட்டே அவங்க கூட இருந்தா பார்த்தியாயா, நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லையா அப்படிங்கும் போது நம்ம ஹீரோ, நான் ரியலைஸ் பண்ணவே இல்லைடா அப்படின்ட்டு அழுகுறாரு. இப்போ நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வீடியோ காலில் பேசுகிறாரு, எனக்கு இங்கே பிடிக்கவே
இல்லைடா எனக்கு அங்கே வந்துடலான்னு இருக்குது அப்படிங்கும்போது நீ எல்லாம் ஒன்றும் வர தேவையில்லை திரும்பி பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கனடாவுக்கு வந்திருக்காங்க. எனக்காக நீ எவ்வளவோ பண்ணிட்டடி, இதுக்கு மேலே நீ எதுவுமே பண்ண வேணாம், உனக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்டு திருமணமும் நடக்குது. அப்போ ஹீரோடைய ரிசல்ட்டும் வருது. அப்போவும் நம்ம ஹீரோ ஃபெயில் தான். நான் மறுபடியும் எப்படியாவது படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த டெலிவரி வேலையவே கண்டினியூ பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் இங்கே இருக்கக்கூடிய அதே ஐடி கம்பெனிக்கும் போகிறாங்க. இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முத்தம் வச்சுட்டு அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புறாங்க. இத்தோட இந்த படம் முடியுது. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சரண் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு போட்டால் என்னோட ப்ரொஃபைல் வரும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.